டிஆர்பி என்னடா சேனல் நடத்துறீங்க மக்களுக்காவா சேனல் நடத்துறீங்க பத்தி பேசு வேலையை பத்தி பேச பெரிய பொல்லாத வேலை டிஆர்பி ஆள் பிடிக்கிற வேலை என்னடா போட நீர்பிண்ணா என்னன்னு சொல்லிட்டு அமைதியா தம்பி போயிட போகுது நீ என்னடா என்ன

டெலிவிஷன் ரேட்டிங் பாயிண்ட் இதை வச்சு தான் தீர்மானம் செய்யப்படுது இதுக்கு முன்னாடிலாம் என்ன செஞ்சாங்கனாவா இப்போ ஒரு சரௌண்டிங் இருக்குது அப்படின்னா அந்த சரௌண்டிங்கில் ஏதாச்சும் ஒரு வீடை சூஸ் பண்ணி அங்கே பீப்புள்ஸ் மீட்டர் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட்டை போய் வச்சுருவாங்களாம் அந்த மீட்டர் என்ன செய்யும்னா இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க எந்த சேனலை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க எந்த ஷோவை முக்கியமாக விரும்பி பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி அந்த அந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டிங் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இந்தியன் டெலிவிஷன் ஆடியன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறவங்க சொல்லிடுவாங்க இந்த டேட்டாவெலாம் அவங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கிடுவாங்க இது முன்னாடி நடைமுறையில் இருந்தது இதில் என்ன சிக்கல் வந்துருச்சுன்னா இந்த எந்த வீட்டில் அந்த பீப்புள்ஸ் மீட்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு சேனல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சேனலை நீங்கள் ரொம்ப நேரம் பாருங்க வைங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம் அதுதான் இதில் சிக்கல் வந்ததே அண்ணே அது வேற யாரும் இல்லை இவன் தான் அப்படி பண்ணியிருப்பேன் ஏய் வீடு வீடாக போய் நீ தானே அப்படி பண்ண ஏப்பா அதெல்லாம் முன்னாடி செஞ்சது தம்பி அந்த நாளெல்லாம் இருந்துச்சா என்னன்னு தெரியல இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருச்சுலப்பா பிஏஆர்சி ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வருது இந்த வேலையை எங்கிட்ட விட்டுருங்க நாங்கள் இந்த வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தையாயிரம் வீட்டுக்கு ஒரு வீட்டில் அந்த பீப்புள்ஸ் மீட்டர்னு ஒரு எக்யூப்மெண்ட் வச்சாங்கல்ல அதே மாதிரி பாரோமீட்டர் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இது என்ன செய்யும்னா அந்த வீட்டில் அவங்க பார்க்குற அந்த சேனலுடைய ஆடியோ டேட்டாவெல்லாம் எடுத்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துரும் அந்த டேட்டாவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிடுவாங்க இதுதான் அந்த பார்க்கு செய்கிறது பாரோ எக்யூப் equipmentஓட பேர் அண்ணே இந்த பீப்பிள் மீட்டர் வச்சப்போல எங்க சேனலை பாருங்கனு சொன்னாங்கல அப்ப இந்த பாரோமீட்டர் முடியல அப்படி சொல்லலாம்ல அருமையான கேள்விப்பா அது சொல்ல முடியாது அது என்ன காரணனா இந்த BRCங்கிற கவுன்சில் என்ன பண்ணட்டாங்க ஒரு மூணு லட்சம் குடும்பத்தை மொத்தமா எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கேடகிரியா 필ட்டர் பண்ணி 필ட்டர் பண்ணி ஒரு குடும்பத்தை ஃபேஸ் டு ஃபேஸா இன்டர்வியூ வபாங்க யாரெல்லாம் கரைசவரிக்கு செலக்ட் ஆக அது எதை பொறுத்துனா அந்த குடும்பத்துல யார் யார் இருக்காங்க அவங்களுடைய வயது என்ன அவங்களுடைய ஜென்டர் அதாவது அவங்க ஆணா பெண்ணா அவங்க வந்து மீடியா துறையில இருக்காங்களா விளம்பரத்துறையில் இருக்காங்களா ஒரு அரசு அதிகாரியா இருக்காங்களா இந்த மாதிரி இதுகளெல்லாம் பார்த்து பிரிச்சுட்டு நார்மலான ஒரு ஆட்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டில் பாரோமீட்டர் வைக்கிறோம் இது உங்களுக்கும் எங்களுக்குமானது தான் நீங்கள் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்லாம் போட்டு தான் அதை வைப்பாங்க அதனால எந்த வீட்டில் அது இருக்குது அப்படிங்கிறது எந்த சேனலுக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தேதிக்கு கணக்கு சரிண்ணே மக்கள் இந்த நேரத்தில் இந்த சேனல் தான் பார்க்குறாங்கிறது அவங்களுக்கு எப்படின்னே தெரியும் சேனலில் வேலை பார்க்குறாரு நம்ம அவர்கிட்ட கேட்கணும் அவர் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு சரி சரி சொல்றேன்ப்பா இப்போ டிஆர்பி எல்லாம் அதிகமா இருக்கு எந்த சேனல் அதிகமா இருக்கு எந்த ஷோக்கு அதிகமா இருக்கும் அங்க பாத்துதான் விளம்பரங்கள் கொடுப்பாங்க ஏன்னா அந்த நேரத்துல மக்கள் நிறைய பேர் அதை பாக்குறாங்க அப்ப நம்ம விளம்பரத்தை போட்டோம்னா நிறைய பேருக்கு அது போய் ரீச் ஆகும் அப்படிங்கறதா கான்செப்ட் இப்போ நிறைய விளம்பரம் வந்தாதான் சேனலுக்கு நிறைய வருமானம் வரும் அவங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க நிறைய நல்ல நல்ல ஷோஸ்லாம் பண்ண முடியும் இதுக்கு தான் அந்த டிஆர்பிங்கிறது மெயின்டைன் பண்றாங்க முக்கியமா விளம்பரத்தை தான் இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு கோடு இருக்குமா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே ஒவ்வொரு கோடு இருக்குமா அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு சேனல் ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கெல்லாம் ஆடியோ வாட்டர் மார்க் அப்படின்னு ஒன்று இருக்குமா இது எல்லாத்தையும் இந்த பாரோ வந்து கரெக்டாக டேட்டாவெல்லாம் எடுத்து அந்த பிஏஆர்சிக்கு கொடுத்துரும் அவங்க அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வார வாரம் ஒரு வியாழக்கிழமை ஆயிடுச்சுன்னா டிஆர்பி ரேட்டிங் இது இந்த சேனல் அதிகமாக இருக்குது இந்த சேனல் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியிட்ருவாங்க அதை நம்மளே அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் இந்த வாரம் எது அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் இந்த எட்டு மணி ஷோக்குலாம் விளம்பரம் அதிகமாக வருது இல்லை அது எதுக்கு ஏன்னா அது பிரைம் டைம் ஷோஸ்ல எது கிரைம் டைம் கிரைம் டைம் இல்லப்பா பிரைம் டைம் அதாவது அந்த நேரத்தில் தான் மக்கள் அதிக பேர் பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம் நிறைய விதமாக பிரிக்கிறாங்க இப்போ சாயங்காலம் ஒரு அஞ்சு அஞ்சரை ஏர்லி பிரைம் டைம் ஸ்லாட் அப்படின்னு சொல்றாங்க அதே இந்த ஆறு ஆறையையும் நைட்டு பதினோரு மணிக்கு மேலேயும் நான் பிரைம் டைம் ஸ்லாட் அது முக்கியமே கிடையாது இந்த ஏழு ஏழுங்கிறது செமி பிரைம் டைம் ஸ்லாட் சொல்றாங்க இந்த எட்டு எட்டு மணி ஷோக்கள் தான் ப்ரைம் ஸ்லாட்டு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா சேனலுமே அந்த எட்டு எட்டரை மணிக்கு போடுற ஷோஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் பார்க்குற மாதிரி அது நாடகமாக இருந்தாலும் சரி நியூஸாக இருந்தாலும் சரி அதெல்லாம் போடுவாங்க இப்போ ஒம்பது ஒம்பதரை மணிங்கிறது சூப்பர் பிரைம் டைம் ஷோஸு இந்த பத்து பத்தரைங்கிறது லேட் ப்ரைம் டைம் ஷோஸ் இதப்பா கணக்கு இதான் அந்த ப்ரைம் டைம் எல்லாம் சேரணே டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஏப்பா சேனலில் வேலை பார்த்துக்கிட்டு இத்தனை நாள் டிஆர்பி தெரியாமல் இருந்திருக்கேன் ஒன்னையெல்லாம் அண்ணே அவரோட சேர்ந்துட்டு நீங்களும்மா நான் வேலை பார்க்குறது யூடியூப் சேனல்னு ஒர்க் பண்றேன் அடுத்த வர புதுச்சேனல் வேற லேண்ட் பண்றோம் மேல விளையாடு கிளம்பறேன் சரிப்பா சரிப்பா நீ போப்பா நானும் கிளம்பட்டா நீ இங்கப்பா கிளம்புற குத்து வழக்குன்னு ஒரு சீரியல் போடுறாங்களா அதை பாக்க போறேன் குத்து விளக்கு தானே நீ குனி நான்